गजाननं भूतगणाधिशेवितं कपित्तजम्बूदपरक्षारपक्षितम् उमासुतं शोकविनाशकारणं नमामि विघ्नेश्वरपादपङ्कजं षडाननं कुङ्कुमरक्तवर्णं महामतिं दिव्यमयूरवाहनं रुद्रस्य सूर्णं सुरसञ्जनादं गुहं षडाहं शरणं प्रवत्ते वेल्वेल्मुरुहा வெற்றிவேல்முருகனுக்கரஹரோகரா. புதியுகம் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது நேரம் நல்ல நேரம் ராசிபலன் நிகழ்ச்சி. உங்கள் ஜோதிஷாச்சாரியார் மகேஷயர். நம்ம தினம் தினம் நம்ம ராசிபலன் நிகழ்ச்சியில் பல்வேறு விஷயங்கள் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ரொம்ப பயனுள்ள ஆன்மீக தகவல். நான் காசியில் போகும்பொழுது அந்த காசியில் அங்கே பார்க்குறவங்க, சார் உங்களுடைய நிகழ்ச்சியை நான் ரெகுலராக பார்த்துட்டு இருக்கேன், இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் சொன்ன விஷயம் ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது, நீங்கள் லலிதா சாஸ்திரநாமம் விஷ்ணு சாஸ்திரநாமம் தினம் தினம் காலையில் வீட்டில் போட சொன்னீங்க, அதே மாதிரி லலிதாவுடைய பூஜை எடுத்து நான் பண்ண ஆரம்பிச்சுட்டேன், எங்களுக்கு பெரிய மாற்றங்கள் தெரியுது, எங்களுக்குள்ள பெரிய வித்தியாசம் தெரியுது. இன்னொன்று, அந்த ராஜயோகியே நமக அப்படிங்கிற மந்திரத்தை சொன்ன உடனே என் பிள்ளைக்கு வேலை கிடச்சிடுத்தோ, இந்த வேலை கிடச்ச உடனே நான் அதோடு நிறுத்தாமல் இன்னும் 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 ஜெபிச்சுன்னு இருக்கேன், அற்புதமான வேலை திருப்பியும் கிடைக்க மாட்டிருக்கு, இன்னும் நல்ல முன்னேற்றம் பண்ணுவானட்டிருக்கு அப்படின்னு சொல்லி பெருமைப்பட்டா சந்தோஷப்பட்டா. இது அத்தனையும் நம்ம புதியத்துக்கு தான் சாரும்னு சொல்லி இன்னைக்கு நம்ம நாளுக்குண்டான சிறப்புகள் பார்க்க போகிறோம். நேற்று புத்தாண்டு, அதாவது தமிழ் புத்தாண்டு, புத்தாண்டு பலன்களை உங்களோட சேர்ந்து உங்களுக்குண்டான ராசி நட்சத்திரம் அதற்குண்டான பலாபலன்கள் விகாரி வருஷத்தினுடைய விசேஷங்கள் இந்த வருடம் எப்படி இருக்குங்கிறதெல்லாம் நம்ம பார்த்தோம். சரி, இன்னைக்கு இரண்டாமத்து நாள் சித்திரை இரண்டாமத்து நாளுக்குண்டான சிறப்புகளும் நாளுக்குண்டான பெருமைகளும் பற்றி பார்க்க போகிறோம். 15/4/2019 ஸ்ரீ விகாரி வருடம் சித்திரை மாதம் இரண்டாம் திருநாள் திங்கக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் மகம். இன்றைய திதி ஏகாதசி. சந்திராஷ்டம நட்சத்திரம் திருவோணம் அவிட்டம். நல்ல நேரம் காலை 6 மணி முதல் 7 மணி வரை. ராகு காலம் காலை 7:30 முதல் 9 மணி வரை. யமகண்டம் காலை 10:30 முதல் 12 மணி வரை. இந்த சித்திர மாதம் பார்த்துட்டோம்னா சூரிய பகவானுக்கு பூர்ணமான பலன், பூர்ணமான பலமும் உண்டு. 5 விதமான தெய்வீக வழிபாட்டுக்கு உகந்த அற்புதமான திருநாள் இந்த திருநாள் அன்று தெய்வ வழிபாட்டுடன் இந்த நாளை ஆரம்பிக்கும் பொழுது ரொம்ப அதி அற்புதமான பலன்களை தரும். அதனுடான உங்களுடைய ராசி நட்சத்திரத்துக்குண்டான பலாபலன்களை பார்க்க போறோம். மேஷ ராசி என்பர்களே, அஸ்வினி பரணி கிருத்திகை நட்சத்திரத்துல முதல் பாதத்தை கொண்ட உங்களுக்கு ஒரு காரியத்தை நம்ம பண்ணிட்டு இருக்கோம், யதார்த்தமா பேசும். அந்த பேச்சு வாக்குல பேசி 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 பார்த்துட்டோம்னா பிறரை பத்தி பேசும்போது அவ என்ன நினைச்சிருவா, தப்பா நினைச்சிருவா, நம்மளை பத்தி வீம்பா பேசுறா, ரொம்ப கர்வமா பேசின்னு இருக்கா, இவங்க ஏன் இந்த மாதிரி பேசுகிறாங்க, ஏன் இந்த மாதிரி சிந்திக்கிறாங்கங்கிற ஒரு சில எண்ணங்கள் யதார்த்தமாக இருந்துகிட்டு இருக்கும். பொதுவாக பார்த்துட்டேன்னா இந்த காலகட்டத்தில் மேஷராசி, ரிஷபராசி, மிதுன ராசி, இந்த மூணு ராசிகளுக்கும் பார்த்துட்டேன்னா மேஷம் மிதுனம், அடுத்தது பார்த்துட்டேன் அப்படின்னா ரிஷபம் மிதுனம், இந்த மூன்று ராசிகளுக்கும் ராகு கேதுவுக்குள்ளால எல்லா கிரகங்களும் அடைக்கப்பட்டிருக்கு. இந்த ராகு கேதுவுக்குள்ளால எல்லா கிரகங்களும் அடைக்கப்பட்டிருக்கங்காட்டி ஒரு சில உபாதைகள் யதார்த்தமாகவே வரும். இது வந்து மேலே இருக்கிற மூணு ராசி. அடுத்தது பார்த்துட்டோம்னா தனுஷு, அடுத்தது பார்த்துட்டோம்னா மகரம், கும்பம், மீனம், இந்த ராசிகளுக்கும் பார்க்கும்பொழுது பார்த்துட்டோம்னா இந்த ராகு கேதுவுக்குள்ளே எல்லா கிரகங்களும் அடைக்கப்பட்டிருக்கங்காட்டி இருந்துட்டு இருக்கு. ஆக தெய்வ வழிபாடை நன்னா பண்ண இந்த 6 ராசிகளுக்கும் ரொம்ப விசேஷமான பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சரி, மேஷராசி என்பர்களுக்கு இன்னைக்கு யார்ட்டையா பேசும்போது சற்று கவனமாக இருக்கக்கூடியதாக இருந்துட்டு இருக்கும். திடீர் பிரயாணத்தை யோசிச்சு செய்கிறது நல்ல பலன்களை உண்டாக்கி கொடுக்கும். குழந்தைகளுக்கு நல்ல முன்னேற்றம் உண்டு. பெண்கள் புதிய வேறு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும், நான் புதுசாக இதை மனசில் வச்சுட்டு இருக்கேன், புதிய வெஞ்சர் ஆரம்பிக்கணும், நான் கன்ஸ்ட்ரக்ஷன் தொழிலில் ஈடுபடலாமா, நான் கேட்ரிங் சம்மந்தமாக பண்ணலாமா, இதெல்லாம் ரொம்ப விசேஷமான பலன்கள் உண்டு. விவசாயிகளுக்கு நல்ல முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. சின்ன சின்ன நெருப்பு காரியங்களில் சற்று கவனமாக இருக்கணும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான N9 நிறம் ராமர் பச்சை வழிபாட்டுக்குண்டான தெய்வம். பழனி ஆண்டவர் வழிபாடு நினைத்த காரியத்தை சித்திக்கும் அற்புத வழிபாடு.
ரிஷபராசி என்பர்களே விவேகமா சிந்தித்து ஒவ்வொரு காரியத்தை ரொம்ப அழகா செய்யக்கூடியதாக இருந்துருக்கும். பணம் இல்லை பணம் இல்லை பணம் இல்லைங்கிற வருத்தத்துல சில பேர் இருப்பா, சில பேர் உடல் முடியல உடல் முடியலங்கிற வருத்தத்துல சில பேர் இருப்பா, சில பேர் குடும்ப ஒற்றுமை இல்லையேங்கிற வருத்தம் இருக்கும், கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை ஆயின்னு இருக்கேங்கிற சில வருத்தங்கள் இருக்கும். இந்த ஒவ்வொரு வருத்தமும் போகக்கூடிய நல்ல நாளாகி இன்றைய தினம் உண்டு. ரொம்ப அழகாக யோசிச்சு சில முடிவுகள் எடுக்கக்கூடிய காரியங்கள்லாம் வெற்றியாக இருக்கும். நான் இங்கேயே இருக்கிறதா வெளியூர் போகிறதா வெளிநாடு போகிறதாங்கிற குழப்பம் இருந்த விஷயமெல்லாம் இன்றைக்கி தெளிவாகும். பெற்றவங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் மேன்மை பெறக்கூடியதாக இருந்துருக்கும். உடல் உபாதைகள் இருந்தவாளுக்கு மேன்மைகள் பெறக்கூடியதாக இருக்கும். எதையும் ஸ்போர்ட்டிவாகவும் தைரியமாகவும் ஹேண்டில் பண்ணக்கூடிய அற்புதமான நாள் இன்றைய தினம். முயற்சி செய்த காரியங்களில் நல்ல விதமான பலன்கள் ஏற்படுத்தி கொடுக்கும். நல்ல குருவுடைய அனுகிரகம் இருந்தது அப்படின்னு சொன்னால் இன்றைய நாள் அமோகமான பலன்களோடு ஆரம்பிக்கக்கூடியதாக இருந்துருக்கும். பண வரவுகள் வரக்கூடியதாக உண்டு. ரிஷபராசிக்குண்டான அற்புதமான எண் 2 நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் திருப்பதி வேங்கடநாத சுவாமி வழிபாடு, ஸ்ரீரங்கநாதர் வழிபாடு, நினைத்த காரியத்தை சித்திக்கும் அற்புத வழிபாடு. மிதுனராசி என்பர்களே இன்பமான நாள், நினைச்ச காரியங்கள் நன்மையாக உண்டு. வேண்டுதல்கள் ஏதாவது வச்சிருந்தல் அப்படின்னு சொன்னா உடனே அதை நிறைவேற்றுறது ரொம்ப நல்லது. ரொம்ப உடம்பு முடியாதவாள்லாம் மருத்துவமனையிலேருந்து திரும்பறதுக்கு உண்டானதாக இருந்துருக்கும். வீட்டில் வயசானவா இருந்தா கூட மாட இருந்து உதவிகள் செய்யறது ரொம்ப அற்புதமான பலன்களை இருக்கும். ஏதேனும் இடத்துக்கு ஒரு இடத்துக்கு போறோம், சரி பசிக்குதே நம்மளால இது ஆகாதுன்னு சொல்லிட்டு அந்த இடத்த சாப்பிட்றத தவிர்த்துக்கிறது நல்லது. மேலும் சில காரியங்கள் வந்து பொறுமையோடு ஹேண்டில் பண்ணலாம், ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக நீங்கள் ஜெயிக்கிறதுக்குண்டான ராசி உங்கள் ராசி. எதையும் ரொம்ப அழகாக திறமாக செய்ததில் வெற்றி பெறத்துக்குண்டான வாய்ப்புகள் 100% இருக்குது. பொலிட்டிக்கலில் இருக்கிறவாளுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. கலைத்துறையில் இருக்கிறவாளுக்கு நடிப்பு சார்ந்து எதிர்பார்த்துட்டு இருக்கிறவாளுக்கெல்லாம் ரொம்ப அருமையான பலன்கள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். பண விஷயங்களில் கடனுக்காக கடன் வாங்கிறத தவிர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் சொல்லுவாங்க, அந்த ஃபினான்ஸ் மேனேஜ்மெண்ட்டை ரொம்ப அழகாக ஹேண்டில் பண்ணிட்டல் அப்படின்னு சொன்னால் ரொம்ப நல்ல மாற்றமும் முன்னேற்றமும் உங்களுக்கு கிடைக்கும். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளிநாடு பிரயாணங்கள், வெளிநாட்டில் பிரயாணத்தில் படிக்கிறது, வேலை வாய்ப்புக்காக போகிறது, அங்கே போய் வேலை தேடிக்கலாம்னு நினைக்கிறது, இந்த மாதிரி காரியங்களுக்கெல்லாம் நல்ல பலன்களும் உண்டாகி கொடுக்கறதா இருக்கும். சிறு பிரயாணங்கள் வெற்றியை தரும். நண்பர்களுக்காக ஒரு சில விஷயங்கள் பண்ணும்போது அது நல்லதாக இருந்தால் போங்க, கெட்டதாக இருந்தால் வேண்டாம். அது எவ்வளோ பெரிய பணம் தரதாக இருந்தாலும் சரி. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 7 நிறம் பல வர்ண நிறம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு வெற்றி பெறும் அற்புத வழிபாடு. கடகராசி என்பர்களே முந்தையெல்லாம் ஒரு விஷயத்தை யோசிச்சுக்கும் பொழுது என்ன பண்ணலாம் சிந்தனை பண்ணுவேன், ஆனால் இப்போ தைரியத்தோட ஒவ்வொரு காரியத்தையும் எடுத்து பண்ணுவேன். நிச்சயம் ஜெயிக்கிறதுக்குண்டான சூழ்நிலைகள் மாறி வரும். முன்னேற்றமான பாதையில் செல்வது, குடும்பத்துக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. சில பேர் சில விஷயங்களை பேசுவோம், முந்தையெல்லாம் மனசளவு பாதிக்கப்படுவேன், இப்போ அதெல்லாம் இல்லை, நீ பாட்டுக்கு பேசிட்டு போய்க்க நான் முன்னேறிண்டே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு காரியத்திலையும் ஜெயிக்கிறதுக்குண்டான சூழ்நிலைகள் நிறையா இருக்குது. குழந்தைகளுக்கு பாட்டு டான்ஸு, அதே மாதிரி ஆர்ட்ஸ் ஸ்கூல் வச்சவாளுக்குலாம் ரொம்ப அருமையான பலன்கள் தேடி வரும். அக்கௌண்ட்டண்ட் ஆடிட்டிங் படிச்சுட்டு இருக்கிறவா சில சப்ஜெக்டில் வந்து எனக்கு சரியாக வரல மார்க்கு நினச்சவாள்லாம் திருப்பி முயற்சி பண்ண நிச்சயம் சக்ஸஸ் பண்ணுறதுக்குண்டான சூழ்நிலைகள் மாறி வரும். மேலும் விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறவாளுக்கு இடம் விற்கணும்னு நினச்சிட்டு இருக்கிறவளுக்கு, விற்று ஒரு புதிய இடம் வாங்கணும்னு நினச்சிட்டு இருக்கவாளுக்கு அனுகூல்யமாக இருக்குது. பூர்வீக சொத்து தேடி வரும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 6 நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நரசிம்மர் வழிபாடு உன்னதமான பலன்களை தரும் அற்புத வழிபாடு கடகராசி என்பர்களுக்கு. சிம்மராசி நேர்களே பெருமையாக ஒவ்வொரு காரியத்தையும் எடுத்து பண்ணக்கூடியதாக இருந்துன்னு இருக்கும். சில பேர் பார்த்துட்டேன்னா அப்பா மூலமாக பெருமையாக இருப்பேன், எங்கள் அப்பா பெரிய ஆட்கள் அப்படின்னு சொல்லி பெருமையாக இருப்பான். சில பேர் என் குழந்தை பெரிய நிலையில் இருக்கான்னு சொல்லிட்டு பெருமையாக இருப்பான். சில பேர் ரொம்ப குழந்தைகள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு காரியத்தையும் மாத்தட்டி சந்தோஷப்படுவாங்க. அந்த மாதிரி வீட்டில் ஒவ்வொருத்தரும் திறமையுள்ளவாளுக்கு பெரிய 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 பதவிகள் சூழ்நிலைகள் கிடைக்கக்கூடியதாக இருந்துருக்கும். நிறைய பொறுப்புகள், அந்த பொறுப்புகள் மூலமான நல்ல முன்னேற்றங்களும் கிடைக்கிறதுக்குண்டானதாக இருக்கும். சிம்மராசி அன்பர்களுக்கு இத்தனை நாள் நினைச்ச காரியங்கள்லாம் வெற்றி அடையும். ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இருந்த சக்ஸஸ் எல்லாம் திருப்பி கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்டெப்ஸும் மற்றவாளை பார்த்து அதிர வைக்கக்கூடிய அளவுக்கு இருந்துட்டு இருக்கும். உங்கள் பேர் புகழ் அந்தஸ்து கூடி வரத்துக்குண்டான அற்புதமான சூழ்நிலைகள் மாறி வரும். திருஷ்டி பட்டாப்பில் சில விஷயங்கள் நடக்கும், அதெல்லாம் பெருசாக ஒன்றும் பொருட்படுத்த வேண்டாம். சில பேருக்கு உங்களுடைய முன்னேற்றம் மன எரிச்சலை கொடுக்கக்கூடியதாக இருக்கும், அது கொஞ்சம் நேரத்தில் மாறும், அவா பாட்டுக்கு அவா குடும்பத்தில் இருக்கட்டும்னு சொல்லி உங்களுடைய செயல்பாடுகளை மட்டும் பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் அன்னதானங்கள் பண்ணுறது நல்ல பலன்களை கொடுக்கும். இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 2 நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயகர் வழிபாடு, நினைத்தோரை நினைத்த மாத்திரத்தில் காப்பாற்றும் அற்புதமான வழிபாடு. கன்னிராசி நேயர்களே ஆக்கப்பூர்வமாக ஒவ்வொரு காரியத்தையும் எடுத்து பண்ணுவேன். இனிமே இந்த மாதிரி இருக்கக்கூடாது, ஜெயித்தாகணும் ஜெயித்தாகணும்னு சொல்லிட்டு இருக்கிறவாள்லாம்
சக்சஸ்ஃபுல்லாக பண்ணுறதுக்குண்டான வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். வேலை வாய்ப்பு, இடமாற்றம், ஒரு தொழில் பண்ணிட்டு இருக்கிற இன்னொரு தொழில் பண்ணுறது, நண்பர்கள் மூலமான நல்ல முன்னேற்றம் கிடைக்கிறதுக்குண்டானதாக இருக்கும். பண வரவுகளை வரவு இருந்தும் செலவுகள் யதார்த்தமாக இருந்துட்டு இருக்கும். வீட்டிலேருந்தே சில தொழில் பண்ணிட்டு இருக்கிற வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. கார்மெண்ட்ஸ் சம்மந்தமாக, ஃபுட்டு சம்மந்தமாக, எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக் கெமிக்கல் சம்மந்தமாக, பெர்ஃப்யூம் சம்மந்தமாக, பெட்ரோல் பங்க் வச்சுட்டு இருக்கிறவா, அதுமாதிரி திருமண மண்டபம் வச்சுட்டு இருக்கா, தேட்டர் கட்டி வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு, வீடு வாடகைக்கு எதாவது ரெண்டலுக்கு விட்டுருக்கிறவாளுக்கு, அதே மாதிரி ரெஸ்டாரண்ட் வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு, இவங்களுக்கெல்லாம் நல்ல பயன்களும் பலன்களும் ஏற்படுத்தி கொடுக்கும், நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. திடீர் பிரயாணங்கள் சரி, அதுலேயும் வேகமாக பிரயாணங்களை தவிர்த்துக்கிறது அறவே இன்றைய தினத்தில் வேண்டியது கிடையாது. கன்னிராசி என்பவர்களுக்கு வெளிநாடு பிரயாணத்துக்கு உண்டான டாக்குமெண்ட் சம்பந்தமான பிரச்சனை, ரொம்ப நாள் தடை இருந்து இழுத்துருந்திருந்த காரியங்கள்லாம் திருப்பி சக்சஸ்ஃபுல்லாக நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரும். கன்னிராசி என்பவர்களுக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் ஒன்று நிறம் ஆரஞ்சு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் திரு அண்ணாமலேஸ்வரர் வழிபாடு, நடராஜர் வழிபாடு, அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடு கன்னிராசி அன்பர்களே. துளாராசி என்பர்களே, உயர்ந்த சிந்தனை, உயர்ந்த உள்ளத்தோடு ஒவ்வொரு காரியத்தையும் எடுத்து பண்ணுவேன், அது உங்களுக்கு ஒரு பெரிய சக்சஸ்ஃபுல்லை கொடுக்கக்கூடியதாக இருந்துட்டு இருக்கும். பண வரவுகள் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும். ஆனால் திடீர் கோபங்கள் அடிக்கடி வந்துட்டு இருக்கும். முந்தி மாதிரி பார்த்துட்டேன்னா முந்தியெல்லாம் எப்பயேனும் ஒரு விஷயத்துக்காக கோப்ப அடிக்கடி 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 கோபங்களை நீட்டிக்கக்கூடியதாக இருக்கும். கோபம் வந்து உடல் ஆரோக்கியத்துக்கு கேடானுன்னு இருக்கும். மற்றவாளுக்கு அது பயத்தை கொடுத்தாலும் உங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஆக கோபத்தை அறவே குறைச்சு கொள்வது ரொம்ப நல்லது. நேரத்துக்கு சாப்பிட்றது, பிரயாணங்கள் இருந்தாலும் இந்த பிரயாண வாக்கில் கொஞ்சம் சாப்பிட்றது உடல் ஆரோக்கியத்தை பெருக்கக்கூடியதாக இருந்துட்டு இருக்கும். ஏன்னா உங்களுக்கு அலைச்சல்கள் ஜாஸ்தியாக இருக்கக்கூடிய மாதம் இந்த மாதம். அதுவும் குறிப்பிட்டு இன்றைய நட்சத்திரம் சொல்ல போனால் மனசில் திருப்திகரமான சில செய்திகள்லாம் நடந்துட்டு இருக்கும். தூரத்திலேருந்து வர செய்திகள், வெளிநாடு பிரயாணம், இந்த குழந்தைகள் பார்த்துட்டுன்னா வெளிநாட்டுக்கு போகணும்னு நினச்சிட்டு இருப்பா, வெளிநாட்டுக்கு ஒரு சும்மா ட்ரிப் போகணும்னு நினச்சிட்டு இருப்பா, அந்த விஷயங்கள்லாம் பெற்றவர்கள் மூலமாகவோ நண்பர்கள் மூலமாகவோ மற்றவர்கள் மூலமாகவோ நடக்கிறதும் போது மன மகிழ்ச்சியும் மன சந்தோஷத்தையும் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். படிக்காதவா கூட திருப்பி படிக்கணுங்கிற ஆசை எண்ணங்கள் தோணக்கூடியதாக இருக்கும். புதிய படிப்பு, புதிய விஷயங்கள் மேன்மையும் வெற்றியும் தரும். பிஎச்டி படிச்சுட்டு இருக்கிறவாளுக்கு, பட்டய படிப்பு பெற்றுன்னு இருக்க வாழ்க்கைலாம் நல்ல முன்னேற்றத்தையும் வெளியில் நல்ல கௌரவத்தையும் தரக்கூடிய அற்புதமான சூழ்நிலைகள் மாறி வரும். தந்தையாருடைய ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்து ஒவ்வொரு காரியத்தையும் பண்ணுறது விசேஷமான பலன்கள். பெற்றவங்களுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு மேன்மையும் வெற்றியும் தரும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் ஒன்று நிறம் பல வர்ண நிறம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நவக்கிரக வழிபாடு அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடு. விருச்சிகராசி என்பர்களே, ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்துட்டோம்னா நம்ம அந்த செயல்கள்லேயே ஈடுபடுறது ரொம்ப முக்கியத்துவம்னு பல அறிஞர்கள் சொல்லியிருக்காங்க. ஆனால் அந்த செயல்கள்லேருந்து கொஞ்சம் நகர்ந்து நின்றும் பார்க்கணும். நீங்கள் கோயில் அலங்காரம் பண்ணுறவா, ஒரு ஒரு ஆர்ட் வரைஞ்சவா பார்த்துட்டுலாம் பக்கத்துலேருந்து அதை பார்க்க மாட்டா, தூரத்துலேருந்து அது எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஒரு கிளான்ஸ் பார்க்குறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி இந்த பக்கம் இருந்து பார்ப்பா, இந்த பக்கம் இருந்து பார்ப்பாங்க. ஏன்னா அது பல இடங்கள்லேருந்து பார்க்கும்போது அது பல விதமான ஒரு 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 விதமான க்ரியேட்டிவை கொடுக்கும். இது சரியா சரியில்லையா, எது சரி எது சரியில்லைன்னு தெரியும். அதே மாதிரி எப்போவுமே நீங்கள் செய்ய காரியங்கள் நான் தான் கரெக்டு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தவிர்த்துட்டு இது சரியா சரியில்லையான்னு ஒரு சலம் நீங்கள் யோசிச்சு பார்த்தலாம் தெரியும். குடும்பத்தில் பிரச்சனை வராது, வேலை வாய்ப்பில் உங்களுக்கு வேலை கிடைக்காது இருக்கிறதுக்கு என்ன காரணம்னு தெரிஞ்சிடும், தொழிலில் நீங்களே ஏன் வேண்டான்னு சொல்கிறதுக்குண்டான விஷயங்கள் புரிஞ்சிடும். ஸோ இது போன்ற நல்ல நல்ல காரியங்களுக்கெல்லாம் கொஞ்சம் தள்ளி இருந்து கவனிச்சல்னா நல்ல மாற்றமும் முன்னேற்றமும் கிடைக்கக்கூடியதாக இருந்துன்னு இருக்கும். குழந்தைகளுக்கு நல்ல முன்னேற்றம் தரக்கூடிய அற்புதமான மாதம், அதுவும் இல்லாமல் அற்புதமான நாளாகவும் இன்றைய தினம் உண்டு. சில காரியங்கள் சில விஷயங்கள்லாம் பார்த்துட்டுனா பணத்தை சார்ந்த சில காரியங்களில் கவனம் என்பது தேவை. பத்திரமா எடுத்து வச்சுக்கிறது பின் நாட்களில் குழந்தைகளுக்கும் உங்களுக்கும் உதவிகரமாக இருந்துட்டு இருக்கும். எதை வாங்கணும் வாங்கணும்னு நினச்சிட்டு இருக்கிறத விட அதுக்கு எக்ஸிக்யூஷன், அதாவது அதோட செயல்பாடுகள் ஈடுபட்டல்னா நிச்சயம் வெற்றி பெறதுக்குண்டானதாக இருக்கும். விருச்சிகராசி என்பர்களுக்கு இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் ஐந்து நிறம் சிகப்பு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் திருச்செந்தூர் முருகப்பெருமான் வழிபாடு அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடு. தனுராசி என்பர்களே, எல்லா காரியத்தையும் ரொம்ப வேக வேகமாக செய்யக்கூடிய உங்களுக்கு இந்த தினத்தில் சின்ன சின்ன விஷயங்களில் கொஞ்சம் சோர்வுகள் இருந்துட்டு இருக்கும். அந்த சோர்வுகள் பார்த்துட்டோம்னா ஒரு பக்கம் நல்லது தான், என்னென்னா ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடியது. எத்தனை நாள் உழைச்சி வேலை செஞ்சுட்டு இருக்கோம், கொஞ்சமாக யோசிக்கிறதுக்குண்டான நேரம் கிடைக்கலையே, இப்போ யோசிக்கிறதுக்குண்டான நேரம் கிடைச்சிருக்கு ஒன்று. ரெண்டாவது பார்த்துட்டோம் அப்படின்னு சொன்னால் இனிமேல் நம்ம என்ன பண்ண போகிறோங்கிற ஒரு எண்ணத்தை திட்டம் தீட்டுற அளவுக்கு ரொம்ப விசேஷமாக இருந்துட்டு இருக்கும். அதுலேயும் பார்த்துட்டோம்னா மூல நட்சத்திரத்தில் இருக்கிறவாளுக்கு நினைச்ச காரியங்கள் நன்மையாக நடக்கும். திருமண காரியங்கள் தடைகள் இருந்த விஷயங்கள்லாம் வெற்றிகரமாக நடக்கக்கூடியதாகும். பூராட நட்சத்திரத்தில் இருக்கிற வாழ்க்கை வேலை வாய்ப்பு எதிர்பார்த்த வாழ்க்கை முன்னேற்றம், பண வரவுகள் கிடைக்கும். கடனுக்காக கடன் வாங்குறது அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. உத்திராட நட்சத்திரத்தில் இருந்தவா யார்ட்டேன்னு ஒரு வாக்கு கொடுத்துட்டேன்னா அதை பத்திரமாக காப்பாற்றி இதுதான் இது இப்படி தான் இப்படி தான் அப்படிங்கிறத ஒரு தெளிவாக பேசிக்கிறது நல்ல பயன்களையும் பலன்களையும் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். உங்கள் மேலே ஒரு பேட் ஒப்பீனியன், ரொம்ப நாளாக நல்லதாக இருந்துட்டு ஒரு பேட் ஒப்பீனியன் வரத்துக்குண்டான வாய்ப்புகள் வேண்டாம். திடீர் பிரயாணங்கள்லாம் இருக்கு பார்த்துட்டுல அதை அறவே தவிர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி யாராவது பிரச்சனைக்கு முன்னாடி போய் நிற்கிறத
கொஞ்ச நாள் வேண்டாமே, ஏன்னாவா என்ன நல்லதா கெட்டதாங்கிற யோசிக்கக்கூடிய நிலை இப்போ நம்மளுக்கே இருக்காது. அதனால் கொஞ்ச நாள் தள்ளி அதற்குண்டான முயற்சிகள்லாம் எடுத்துக்கலாம். சகோதர சகோதரிக்கும் உங்களால் முடிஞ்ச ஹெல்ப் இருக்கும். இது உத்திராட நட்சத்திரத்துக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் 7 நிற பல வர்ணர் இன வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு, நவகிரக வழிபாடு, ஐயப்ப சுவாமி வழிபாடு தனுராசி என்பவர்களுக்கு விசேஷ பலன்களை கொடுக்கும் அற்புத வழிபாடு. மகர ராசி என்பர்களே, நிறைய விஷயங்கள்ல இறக்க குணம் இருந்துட்டு இருக்கும். இவா பாவம் இவா பாவங்கிற ஒரு இறக்க குணம் இருக்கும். அதுலயும் திருவோணம் அவிட்ட நட்சத்திரத்துல இருக்கிறவாளுக்கு இந்த இறக்க குணம் இருக்கலாம். ஆனா அவ பின்ன என்ன பேசுறாங்கிறத தெரிஞ்சுக்கணும். பின்ன என்ன பேசுறான்னு தெரிஞ்சுட்டு அதை நினைச்சு வருத்தப்பட்டு ஒரு காரியம் கிடையாது. ஏன்னா நிறைய பேர் இன்னைக்கு அப்படிதான் இருந்துட்டு இருக்கு. அதனால உங்களுடைய செயல்பாடுகள் உங்களுடைய முயற்சிகள் நீங்க ஈடுபட்டலன்னா நிச்சயம் வெற்றி பெறத்துக்குள்ள வாய்ப்புகள் இருக்கு. தெய்வம் உங்க கூட இருந்துட்டு இருக்கார். எந்தெந்த காரியத்தை நினைக்கிறாலோ அந்தந்த காரியத்தில் நீங்க சக்சஸ் பண்ணுவீர். யாரும் உங்களுக்கு ஹெல்ப்புக்கு தேவையில்லை. நீங்களா முற்பட்டெல்லாம் அந்த விஷயத்தை தெளிவாக முடிப்பேன். மற்றவாட்டை கொடுக்கும் பொழுது நம்ம நினைச்ச காரியத்தில் 40% கூட அது வராமல் இருந்துட்டு இருக்கும். அதுக்கப்புறம் திருப்பி நம்ம டென்ஷன் ஆகுது. திருப்பி நம்மளே அந்த காரியத்தை எடுத்து மீதி பண்ணுறதுக்கு அழகாக நீங்களே அந்த காரியத்தை பண்ணிவிட்டு போடலாம். நிச்சயம் நல்ல பலன்களை கொடுக்கும். வெளிநாடு பிரயாணம் வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். நல்ல நண்பர்களுக்குடைய சேர்க்கை உங்களுக்கு நல்ல முன்னேற்றமும், எதிர்மறையான நண்பர்களோட சேர்க்கை அவ்வளோ விசேஷம் இல்லாததாக இருந்துட்டு இருக்கும். சில பேர் உங்களுக்கு நல்ல உதவி செய்வாங்க. அந்த உதவி செய்கிறவாள் கூட இருந்து ஒவ்வொரு காரியத்தை பண்ணும்போது நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்தில் குழந்தைகள் படிச்சுட்டு இருந்தது, குழந்தைகளுடைய மேல் படிப்பு படிப்பா வேலை வாய்ப்பான்னு யோசனை பண்ணிட்டு இருக்கோம், குழப்பம் இருந்துட்டு இருக்கிறவர்களுக்கு இந்த தினத்தில் ஒரு தீர்வுகள் கிடைக்கிறதுக்குண்டானதாக இருக்கும். மேலும் இன்றைய தினத்தில் திருவோணம் அவிட்ட நட்சத்திரத்தில் இருக்கோ, புதிய முடிவுகள் வேண்டாம், சிறு பிரயாணங்கள் வேண்டாம். இந்த தினத்தில் ஏதேனும் ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி பெரியவாட்டை கேட்டு பண்ணிக்கிறது நல்லது. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் 8 நிறம் நீளம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் அஞ்சனை மேந்திர ஆஞ்சநேயர் வழிபாடு அமயோக பலன்களை தரும் அற்புத வழிபாடு. கும்பராசினியர்களே, ஒரு சில காரியங்கள்லாம் பார்த்துட்டுனா ரொம்ப தைரியமாக போல்டாக இருக்கக்கூடிய நீங்கள் இப்போ வந்து கொஞ்சம் பயங்கள் இருக்கும். என்னன்னே தெரில, ஏதோ மனசு உறுத்தின்றே இருக்கு உறுத்தின்றே இருக்குன்னு ஒரு சில காரியங்கள் இருக்கும். கவலைப்பட வேண்டியது கிடையாது. ஏன்னா எது நடக்குமோ அது நிச்சயமாக சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லா காரியமும் உங்களுக்கு ஒரு நன்மைக்கு தான். இறைவன் ஒன்று எடுத்து வச்சதுக்கப்புறம் இறைவனால் கொடுக்கப்படுவதை யாராலும் தடுக்க முடியாது, இறைவனால் தடுக்கப்படுவதை எவராலும் கொடுக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க பெரியவங்க. அதே போன்று தான் முடிஞ்ச வரைக்கும் பார்த்துட்டுனா மேற்கு தெற்கு பார்த்துருக்கிறதுல இருக்கிறது அவ்வளோ விசேஷம் கிடையாது, அவ்வளோ நன்மையும் கிடையாது. அழகாக கிழக்கு வடக்க பார்த்துருக்கக்கூடிய இடம் உங்களுக்கு சாதகமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துட்டு இருக்கும். இன்றைக்கி எதிர்பார்க்கக்கூடிய காரியங்கள் நன்மையான பயன்களை கொடுக்கும், நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும். யாருக்கேனா அன்னதானம் பண்ணிக்கிறது இல்லாதவாளுக்கு கொடுக்கறது விசேஷமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். உங்களுடைய இறங்கின மனசுக்கு பல விஷயங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கும். சில நேரங்கள் மற்றவாத சோதனை பண்ணுற அளவுக்கு பேசக்கூடியதாக இருப்பாள். அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியங்கள் கிடையாது. பரீட்சை எழுதின குழந்தைகள் எழுத போகிற குழந்தைகளுக்கு நல்ல முன்னேற்றம் உண்டு. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 1 நிலம் ஆரஞ்சு வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குபேரர் வழிபாடு அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடு. மீனராசி என்பர்களே, நிறைய காரியங்களில் வேலையை ஒரு 10 வேலையை எடுத்து செய்யும்போது ஒரு சில காரியங்கள் மறைஞ்சிரும், அதே மாதிரி மறந்துடும் கூட. நீங்கள் நல்லது பண்ணவா விஷயங்கள்லாம் பல பேருக்கு அது நல்லதாக படாது. அதே மாதிரி பார்த்துட்டாலும் நீங்கள் ஏதேனும் ஒரு கெட்டது பண்ணியிருப்பீர் பாருங்க. அந்த கெட்டது பண்ணும்போது கெட்டதுன்னா கெட்டது கிடையாது, ஏதேனும் ஒரு தப்பு பண்ணுவேன் பாருங்க. அந்த தப்பு பண்ணும்போது நல்லதெல்லாம் மறைஞ்சிரும். ஆக நீங்கள் நல்லது பண்ணும்போதும் எதிர்மறையாக மற்றவா அதை நினைக்கும் போது கவலையே பட வேண்டாம். ஏன்னா இறைவனுக்கு தெரியும் எது நீங்கள் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு. அதனால் உங்களுடைய முயற்சிகளை ஸ்திரமாகவும் திடமாகவும் எடுத்து பண்ணுறது. அதே மாதிரி சில பேர் உங்களுக்காக அதாவது உங்களை சார்ந்து சில காரியங்களுக்காக பேசும்போது அதை பற்றி நீங்கள் யோசிக்கவே கூடாது. உங்களுடைய முயற்சியில் நீங்கள் விடாது தளராது இருந்தால்னா வெற்றியாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள். என்றைக்குமே அம்மா அப்பா மனைவி குழந்தைகள் கூட இருக்கிறவாளுடைய உதவி உங்களுக்கு என்றைக்குமே இருக்கும். அதனால் அதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியங்கள் கிடையாது. இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 9 நிறம் ராமர பச்சை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மதுரை மீனாசி அம்பாள் வழிபாடு மீனராசி என்பவர்களுக்கு உண்டான அற்புதமான வழிபாடு. 12 ராசிகள் 27 நட்சத்திரத்துக்குண்டான பலாபலன்கள் பார்த்தோம். அடுத்தது ஆன்மீக தகவல். அது இன்றைக்கி ஆன்மீக தகவல் நம்ம பார்க்கறது, நிறைய பேர் பெரியவங்க சொல்கிறது வெள்ளிக்கிழமை காசு கொடுக்கப்படாது அப்படின்னு சொல்லுவாள். எதனால் வெள்ளிக்கிழமை காசு கொடுக்கப்படாது, எதனால் வெள்ளிக்கிழமை வந்து காசு கொடுத்தா என்ன விஷயங்கள், சரி இந்த வெள்ளிக்கிழமை காசு கொடுக்குறதுன்னு ப்ளஸ் என்ன மைனஸ் என்ன, இதைத்தான் இன்னைக்கு ஆன்மீக தகவல் நம்ம பார்க்க போகிறோம். நிறைய மந்திரங்களும் தினம் தினம் ஆன்மீக தகவலில் நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த வெள்ளிக்கிழமை காசு கொடுக்கறதோட சிறப்புகள் இல்லாமல் இருக்கிறது என்ன, அதாவது வெள்ளிக்கிழமை கொடுக்கப்படாதுப்பா. வீட்டில் இருக்கிற சுமங்கலி வந்து பார்த்துட்டுனா, உதாரணத்துக்கு அம்மா வீட்டுக்கு ஒரு மருமகள் வந்தா அதை வந்து திருப்பி வெள்ளிக்கிழமை அனுப்ப மாட்டேன், கையில் கொஞ்சம் சப்போஸ் ரொம்ப அவசரமாக இருந்தால் ₹1 வாங்கிட்டு அனுப்புவா. எதனால் இந்த வெள்ளிக்கிழமை வந்து நம்ம வந்து காசு கொடுக்கக்கூடாது, வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் 6 மணிக்கு மேலே பார்த்துட்டுனா விளக்கேற்றி வழிபடுறது ரொம்ப விசேஷம்னு சொல்லுவாள். இதை பற்றிய சிறப்புகள் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம்.
ஒவ்வொரு ஆன்மீக விஷயங்களும் சில கிரகங்களை சார்ந்து ஜோதிடத்தை சார்ந்து அந்த காலத்தில் இருக்குது. ஏன்னா அந்த காலத்தில் பார்த்துட்டோம்னா எல்லாரும் மேக்ஸிமம் அஸ்ட்ராலஜியை பற்றி தெரிஞ்சு வச்சுருப்பா, அஸ்ட்ராலஜிக்குண்டான விஷயங்கள் எல்லாருமே தெரிஞ்சு வச்சுருப்பா. மேலோட்டமாக நான் சொல்கிறேன், அதாவது வெள்ளிக்கிழமைக்கு உண்டான அதிபதி சுக்கர பகவான். இது தெரிந்த வாளுக்கு ரொம்ப சௌரியமாக இன்னொரு முறை தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும், தெரியாத வாளுக்கு இது ஒரு நல்ல பயனுள்ளதாக இருந்துருக்கும். அதாவது வெள்ளிக்கிழமைக்கு உண்டான அதிபதி சுக்கர பகவான். இன்னைக்கு சுக்கரன் வந்து பணத்துக்கு உண்டானதும் இஷ்டமான விஷயங்களுக்கு உண்டானதும், இந்த வெள்ளிக்கிழமை பார்த்துட்டோம்னா நினைச்ச காரியத்தை நடத்துறதுக்கு உண்டான அற்புதமான நாள்னு சொல்லுவா. சரி, வெள்ளிக்கிழமை முடிஞ்ச அளவுக்கு சேர்த்து வைக்கணுங்கிறத அந்த காலத்தில் சொல்லியிருக்கா. அதாவது விரயம் பண்ணுறதை தவிர்த்துக்கணும். என்ன காரணம் அப்படின்னு பார்த்துட்டோம்னா, இந்த சுக்கரனுக்கு உண்டான ஆதிக்கம் நிறைந்த நாள் இல்லையா அந்த நாள், இந்த சுக்கரனுக்கு உண்டான ஆதிக்கம் நிறைந்த நாளில் நம்ம என்ன பண்ணணும், சேமித்து வைக்கிறதை வழக்கமாக கொண்டு வரணும், சேமிக்கிறதை வழக்கமாக கொண்டு வரணும். ஏன்னா சுக்கரன் வந்து நிறைய பலம் பொருந்தியதா இருக்கணும்னு சொல்லுவான். உதாரணமா சொல்றேனே, ஒரு 1000 ரூபா நீங்க சேர்த்து வைக்கிறீங்க, 1000 ரூபா சேர்த்து வச்சுன்னா பின்னாட்கள் உங்களுக்கு ரொம்ப உதவிகரமா இருக்கு, உங்களுக்கே தெரியாது. இன்னொன்னு ஒரு 2000 ரூபா சேர்த்து வைக்கிறீங்க, இன்னொருத்தர் 2000 ரூபா சேர்த்து, அந்த 2000 ரூபா அவருக்கு இன்னும் கொஞ்சம் உதவியா இருக்கும். இன்னொரு 3000 ரூபா சேர்த்து வைக்கிறார், 3000 ரூபா இன்னும் கொஞ்சம் உதவியா இருக்கும். அதே மாதிரிதான் இந்த வெள்ளிக்கிழமை, வெள்ளிக்கிழமை சுக்கர பகவான், அதாவது பணம் சேர 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 சுக்கரனுடைய ஆதிக்கம் அவங்களுடைய ஜாதகத்தில் பெருகும் அப்படின்னு சொல்லுவாள். வாரம் முழுக்க நம்ம செலவு செஞ்சுட்டு வரோம், ஆனால் சுக்கரனுக்கு உண்டான நாளில் சேமிக்க பழகிக்கோ, சுக்கரனுக்கு உண்டான நாளில் சேமிக்க பழகிக்கோ அப்படிங்கிறது அதனுடைய ஒரு முக்கியமான கருத்தாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால் வெள்ளிக்கிழமை நாள் செலவு பண்ணுறது அவ்வளோ விசேஷங்கள் கிடையாது. இனி அடுத்து வரக்கூடிய ஆன்மீக தகவலில், திங்கக்கிழமையிலிருந்து அதாவது ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் எந்த கிரகத்தினுடைய ஆதிக்கம், அதற்குண்டான விஷயங்கள் என்ன பண்ணணுங்கிறதையும் நம்ம ஆன்மீகத்தை தகவல் நம்ம பார்க்க போகிறோம். சரி, இன்னைக்கு இந்த சுக்கரனை ஆதிக்கப்படுத்துவதற்கு நம்ம வந்து வெள்ளிக்கிழமை நாள் செலவு பண்ணுறதை அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. ஆனால் எனக்கு வந்து ஆஸ்பத்திரி செலவு இருக்குது, நான் வந்து டெய்லி பண்ணித்தான் ஆகணும், வேறு வழி இல்லை அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் சேமிப்பை வைத்து விட்டு அதுக்கப்புறம் முடிஞ்ச வரைக்கும் அந்த வெள்ளிக்கிழமை நாள் கொஞ்சம் குறைவாக பண்ணிக்கிறது நல்ல பயன்களை கொடுக்கும். முடிஞ்ச அளவுக்கு வெள்ளிக்கிழமை எதனா அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது, வெள்ளிக்கிழமை ஒரு சில காரியங்கள் பண்ணுறதெல்லாம் நல்ல அமோகமான பலன்களையும் கொடுக்கக்கூடியதாக இருந்துட்டு இருக்கும். இது பொதுவாகவே சுக்கர பகவானுடைய ஆதிக்கம் நிறைந்த நாள்னு சொல்லுவாள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து பெண்களை வந்து மகாலட்சுமின்னு சொல்கிறது உண்டு. பெண்கள் வந்து வீட்டில் பூஜை பண்ணினா அப்படின்னு சொன்னால் செல்வங்கள் பெருகும், உண்மைதான். ஏன்னா சக்தி ஸ்வரூபம்னு சொல்கிறது உண்டு. அதனால தான் பெண்களை வந்து வெள்ளிக்கிழமை நாள், இப்போ வீட்டுக்கு பொண்ணு வந்திருக்கா, நான் திருப்பி மாப்பிள்ளை வீட்டுக்கு போனோம், வெள்ளிக்கிழமை அனுப்புறது அவ்வளோ விசேஷம் இல்லைன்னு சொல்லுவாள். ஏன்னா இவள் வீட்டிலேருந்து லக்ஷ்மி போயிடுவா, அதனால் அவட்ட ஒரு 11 ரூபா கொடுத்துட்டு அவள் அனுப்புகிற வழக்கங்கள் உண்டு. அதேமாதிரி வெள்ளிக்கிழமை கோபூஜையெல்லாம் பண்ணுறது மகாலட்சுமியுடைய அனுகிரகத்தை கொடுக்கக்கூடியதாக இருந்துட்டுருக்கும். வெள்ளிக்கிழமை கோபூஜை பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருந்துட்டுருக்கும். இந்த வெள்ளிக்கிழமை மகாலட்சுமியுடைய ஆராதனை விசேஷங்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஆனால் வெள்ளிக்கிழமை நாள் சுமங்கலிக்கு கொடுக்கலாம். சுமங்கலி பிரார்த்தனைலாம் பண்ணுற பட்சத்தில் அதில் தட்சிணையெல்லாம் வச்சு கொடுக்கறது ரொம்ப நல்ல பயனை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஆக வெள்ளிக்கிழமை நாளில் அனாவசிய செலவுகளை அறவே தவிர்த்துக்கணும். வெள்ளிக்கிழமை நாள் அவசியமான செலவுகளை நிச்சயம் பண்ணலாம். வெள்ளிக்கிழமை நாள் சேர்த்து வைக்கிறது ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கும். வெள்ளிக்கிழமை நாள் பெண்கள் பூஜை பண்ணுறது உன்னதமான மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். வெள்ளிக்கிழமை நாள் பெண்கள் குலதெய்வம், அதாவது பெண் குலதெய்வமாக இருந்ததுன்னா ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அவள் ஆராதனை பண்ணுறது மகத்துவத்தை கொடுக்கக்கூடியதான். வெள்ளிக்கிழமை சுமங்கலி பூஜை, சுமங்கலி பூஜையெல்லாம் பண்ணிக்கிறது விசேஷமான பலன்களை கொடுக்கும்னு சொல்லி இன்றைய ஆன்மீக தகவல் வெள்ளிக்கிழமைக்கு உண்டான சிறப்புகளும், அதே மாதிரி பார்த்துட்டோம்னா வெள்ளிக்கிழமையில ஏன் செலவு பண்ணக்கூடாது, வெள்ளிக்கிழமை சேர்த்து வைக்கிறதுடைய ரகசியம் என்னங்கிற ஜோதிட விஷயங்களும் ஆன்மீக தகவலும் பார்த்தோம். மேலும் மேலும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு முக்கியமான செய்தியை பார்க்க போறோம் சொல்லி நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு நேயர்களுக்கும் எம்பெருமான் முருகப்பெருமானுடைய பூர்ணமான அனுகிரகத்தோட பூர்ணமிதம் பூர்ணமதம் பூர்ணாத் பூர்ணமுதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. வேல் வேல் முருகா, வெற்றி வேல் முருகனுக்கு, அரக ரோகரா. மீண்டும் நாளை காலை ராசிபலன் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் ஜோதிஷாச்சாரிய மகேஷ். நன்றி, வணக்கம்.